இன்னைக்கு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது மூணையும் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் நான் ஏற்கனவே கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். அதே கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு 1-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் ஊற வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு இதை வந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அடிப்பிடிச்சிடாமல் இருக்க 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கும். காய் வெந்துருச்சா இல்லையான்ட்டு அப்பப்போ 1 ஃபோர்க் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக வேகலை. ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட அப்புறம் ஜீரா ரைஸ் கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.